Hello everyone, welcome back to my channel Somberi, Sofi. இன்னைக்கு நம்ம துபாய் மரினால இருக்கிற Airbnb ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேர் மெரினா வோஃப் 2. உள்ளே என்டர் ஆனதுமே நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா பார்க்கலாம். இது ஒரு 3BHK அப்பார்ட்மெண்ட். நல்ல வியூவோட எல்லா ரூம்ஸ்லையுமே நல்ல பெரிய விண்டோஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே 90% எல்லா வீடுகளுமே ஓப்பன் கிச்சனாக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஓப்பன் கிச்சன் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பிடிச்ச ஏரியா இந்த ஏரியா தான். நல்ல கம்ஃபர்டபுளான சோஃபா போட்டு நல்ல வியூவோடு இருந்துச்சு. அப்படியே லிவிங் ஏரியாவிலேருந்து ஒரு ஹால்வே போகுது. இங்கே தான் 3 பெட்ரூம்ஸ், ஒரு காமன் வாஷ்ரூம் அண்ட் இன்னொரு அட்டாச்டு வாஷ்ரூம் இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிற டெக்கர் ஐட்டமாக இருக்கட்டும், லைட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே என்டர் ஆனதுமே ஃபர்ஸ்ட் பெட்ரூம், இது ஒரு காமன் வாஷ்ரூம். அப்புறம் செகண்ட் பெட்ரூம், லாஸ்ட்டாக இருக்கிறது தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். 3 பெட்ரூமுக்குமே பால்கனி ஆக்சஸ் இருக்குது. இந்த வீடியோ நான் லாஸ்ட் டே கிளம்புற அன்னைக்கு தான் எடுத்தேன், அதனால் வீடு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். எல்லா பெட்ரூம்ஸ்லையுமே ஒரு டிவி அப்புறம் ஒரு மரம் வச்சுருக்காங்க. இந்த லைட்ஸ் அப்புறம் இந்த வால் ஹேங்கிங்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் செகண்ட் பெட்ரூம். நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்த அதே செட்டப் தான், ஆனால் டெக்கர் ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே மோஸ்ட்லி எல்லா வீடுங்கள்லேயும் ஸ்ப்ரிங்க்ளர் வச்சுருப்பாங்க, ஃபயர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா புசுன்னு தண்ணி அடிக்கிறதுக்காக. இதுதான் கடைசியாக இருக்கிற பெட்ரூம், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் சொல்கிறாங்க. ஆனால் சைஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்படியே காலையில் பெட்டை விட்டு இறங்கி பால்கனியை திறந்து வெளியே பார்த்தா ரொம்ப பிஸியான ரோடு, அப்புறம் மரீனா வாக் தெரியுது. கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தா எல்லாம் ஜாலியாக தண்ணியில் ரைட் போயிட்டுருக்காங்க. இருக்க போகிறது 2 நாளைக்கு, அதுக்கு இவ்வளோ பிட்டு தேவையில்லை. இதுதான் இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். அண்ட் இந்த கதவுக்கு பின்னாடி ஒரு அழகான மிரர் வச்சுருக்காங்க, அதில் நான் தெரிகிறேன். ஹாய், இப்போ நம்ம லிவிங் ரூம்லேருந்து பால்கனிக்கு போகிறோம். ரொம்ப நேரோவான பால்கனி, 2 பேர் நிற்கலாம். ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு, பட் நல்ல வியூவோடு இருந்துச்சு. நைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே வந்து ட்ராம் போகுது. பால்கனி எண்டில் ஒரு குட்டி ஸ்விங் போட்டிருந்தாங்க. லிவிங் ஏரியாவில் டைனிங்க்கு பக்கத்தில் ஒரு அழகான மிரர், அப்புறம் ஒரு அழகான புத்தா ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. இதான் வீட்டோட ஓப்பன் கிச்சன். ஸோ அவங்களே நிறைய வெசல்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கி குக் பண்ணால் போதும். பிளேட்ஸ்லேருந்து குக் பண்ணுற வெசல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மைக்ரோவேவ், காஃபி மேக்கர், டோஸ்டர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. காஃபிக்கு போடுற அந்த கேப்சியூல், அப்புறம் சுகர் எல்லாமே இருந்துச்சு.
இதுதான் என்ட்ரன்ஸ் டோர் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஆஃப் பாத்ரூம். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருந்தாங்க, லாக் எதுவுமே இல்லை. நம்ம கடமைகளை முடிக்கணும்னா இந்த டோரில் ஒரு கையை வச்சுக்கிட்டு தான் முடிக்கணும். வாசல் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி கீ போடுறதுக்காக ஒரு லாக்கர் வச்சுருக்காங்க. காமனாக ஏர்பிஎன்பி அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும். உங்கள் ஃபேமிலி ஷார்ட் பீரியடுக்கு இங்கே வராங்கன்னா இந்த மாதிரி அழகான அப்பார்ட்மெண்ட் நீங்கள் புக் பண்ணலாம், வித் பியூட்டிஃபுல் வியூவோடு. இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பர்ஜ் கலிஃபா வியூவோடலாம் சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஏரியா தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த சோஃபா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு கதை விடுறதுக்கு நல்ல ஏரியா இது. இந்த வீடு வந்து 11th ஃப்ளோரில் இருந்துச்சு. இந்த வீட்டில் 3 நைட்டு ஸ்டே பண்ணதுக்கு 2500 திராம்ஸ் சார்ஜ் பண்ணாங்க. அப்படியே இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்தோன்னா மெரினா வாக் வரும், அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.